ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ இது கிருபயாரங்கு நின்னஸ்தபாரம் தத் சம்பிராப்தாஹமான் தத்விதய மணிகணம் சுட்டதா பூர்ணமக்ரியம் ஸ்வேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனிகருணாலப்த மோக்ஷாசிரமந்தம் சத்வத்சம் சீவராகம் இதிவரமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்மண முனிந்த கிருபார்த்த போதம் தத்பாத யத்ன சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த யுத்னகத பூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வெகுடபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகீ நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யாம் நமஹ ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஆஸ்திகாலுக்கு அநேக விதத்திலையும் நமஸ்காரங்கள் சமர்ப்பிக்கின்றேன். ஒரு பாக்கிய விசேஷத்தாலே இந்த பாதுகாச கஸ்தத்தை நம்ம சேவிக்கிறதுக்கு ஒரு கூப்பனை கிடச்சிது. அது தேசியனுடைய அனுகிரகம் இல்லாத நடக்காது. இதுகாரும் சித்திரபத்ததி பர்யந்தம் உபன்யாசம் சமாப்தம் என்று 31வது பத்ததியான நிர்வேத பத்ததி. இந்த பத்ததியிலே தனது மனசில் இருக்கும் குறைகள் மொத்தத்தையும் சுவாமி தேசிகன் பாதிகரிடத்தை விண்ணப்பிக்கிறார், என்னை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு நிர்வேதத்தை சொல்கிறார். என்னன்னா, சித்திர பத்ததியில் அவதாரிகளை சொல்லும்போது வெவ்வேறு விதமான சித்திர ரூபங்களையும் அந்த பாதிகையை ஆராய்ச்சார். இந்த பத்ததியில் என்னுடைய நிர்வேதனம் பொருட்டு என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய சரணாகதி திருவுள்ளம் பற்றி பரம கிருப்பையாலே விசேஷ அனுகிரகம் பண்ணுவதற்கு அவருக்கு தன்னை பற்றியதான மானத சாட்சா்காரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றார். பகவானுடைய கலந்து பாதுகையும் தானுமாக அனுபவித்து வந்த அளவில்லாத பேரானந்தம் மாறி இந்த பிரகதியிலே பாழியிலே நமக்கெல்லாம் ஜனங்க மத்தியிலே யாரையும் தன் வசப்படுத்தக்கூடியதான பல இந்திரியங்கள் மத்தியிலேயும் காமக்ரோதாதிகள் கோலாகல மத்தியிலேயும் தன்னுடைய துர்தசை இருக்கு, அதனாலே நான் தூங்கி விழித்தவனைப் போல ரத்தச்சீகரித்தவாறே பரம புருஷார்த்தத்தில் துறையாலும் சம்சாரத்தில் வெறுப்பாலும் சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு உண்டான திருவாய்மையிலே உண்டான நிர்வேதம், அந்த நிர்வேதத்தை அடைந்து தன்னுடைய தசையை பிரார்த்திக்கிறார். இந்த நிர்வேத பத்ததியிலே ஆழ்வாரைப் போல பிரார்த்திக்கணும் ஒருவரில் சொல்லிடலாம். இந்த சம்சாரிகள் எல்லாம் பாபத்தாலே உழன்று சம்சார சாகரத்தை அனுபவிச்சுட்டுருக்கா, பெருமாள் ஒருத்தர் இருக்கான் அவன் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு ஞானம் துளி கூட வரமாட்டேன்றது அவளுக்கு. அடியோடு அதில் புத்தியை செலுத்தாமல் தங்களுக்கு பிரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டுருக்கா, அப்படி எனக்கும் ஆயிடுதே அப்படின்ட்டு புலம்பெயர பாதுகாத்த வீட்டை முதல்ல பிரபத்தே பாதுகாம் தேவீம் பரவித்யாம் இவஸ்வயம் யாம் அற்பயதி தீனானாம் தயமானோ ஜகத்குருஹு அப்படின்னு முதல் ஸ்லோகம் சாய்கிறார். ஹே பாதுகையே, அடியேனான சுவாமி இந்த தேசிகன் இருக்கனே, நான் எத்தனையோ ஜென்மம் எடுத்தேன், இப்போ உனக்கு கைங்கிரமன்னு கூட பிராப்தம் கிடச்சிருக்கு.
பெருமாள் என்ன பண்ணார், அனாதிகாலமாக சம்சாரத்திலேருந்து வெளிக்கிளம்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு நிறையா ஜீவராசிகளிடத்தை பரம கருணையோடு இந்த சம்சாரத்திலேருந்து அவளை கடத்தேற்றத்துக்கு உபாயமாக சிருஷ்டி காலம் தொடங்கி இந்த லோகத்தை எப்போ சிருஷ்டி பண்ணாரோ அது தானாகவே பக்தி பிரபத்தி ரெண்டையும் பெருமாள் வேதம் மூலமாக கொடுத்துருக்கார். அப்படி ஏ பாதுகையே, அப்படி அதன் மூலமாக ஏற்பட்ட நீ இந்த தாசனான ஆசிரிதன் இருக்கானே, என்னை இன்னும் இந்த சம்சார சாகரத்திலேருந்து தவிக்கோட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்கேம்மான்னு கேட்குறேன் பாதுகேட்ட சுவாமி தேசிகன். நான் என்ன பண்ணுவேன், இது நீ இப்படி என்ன விடுறது உன் குணத்துக்கு அழகா, நீ தயாமூர்த்தியாச்சே தயாதேவியாச்சே என்னை தவிக்க விடுறியன்னு கேட்குறேன் சுவாமி தேசிகன் பாதுகேட்ட. அதனால் என்னுடைய இந்த சம்சார பந்தத்தை சீக்கிரத்தில் நீ போக்கணும், அதற்கு முன்னே எனக்கு சேவை சாதிக்கணும், எனக்கு பரம புருஷார்த்தத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று பாதுகை நடத்தல கேட்குறேன். இது முதல் ஸ்லோகம். அதே போல ஆச்சாரியாலும் நமக்கெல்லாம் பெருமாளிடத்தை பக்தி உண்டாக வேண்டும் என்று நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. அவளே நம்முடைய இந்த ஆத்ம பரசபணம் பண்ணி வைக்கிறான். இது முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தமாக விளங்கிறது. அடுத்ததான் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் போட்டே சுவாமி தேசிகன். அபிஜன்மணி பாதுகே பரஸ்மின் அனகை கர்ம பரிபிசோபவேயம் இயமே வினியே நரங்கவத்து சமயே துவாம் பதையோ சமர்ப்பயந்தி. அற்புதமான ஸ்லோகம். என்னன்னா, ஏ பாதுகையே நான் உன்னை பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், அடியன் பிரார்த்தித்தபடி எனக்கு சீக்கிரத்தில் இந்த தேக சம்பந்தத்தை கழித்து இந்த பரம புருஷார்த்தமான அந்த வைகுண்டம் அது நீ கொடுக்காம போனா, கொடுத்தா கொடு கொடுக்காட்டா போ அப்படின்றார் பாதுகேட்ட சுயதேசிகன். இந்த இடத்திலேயே அதாவது பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்பட்டால் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேயே இருக்கக்கூடியதான திருவரங்கனை ஆராதிக்கக்கூடியதான அர்ச்சகாள் இருக்காளே, அவ நித்தியம் நித்தியம் பரம பிரீதியோட பணக்க பரம வணக்கத்துடனும் தாசியபாவத்துடனும் உன்னை பாதுகையாகிய உன்னை ரங்கனாருடைய திருவடிகளே வந்து தடங்கள் இல்லாமல் சமர்ப்பிக்கிற அந்தந்த உச்சித காலங்களிலே அங்கே நமக்கு போஜ்யாசனம் அப்புறம் வந்து பரியங்காசனம் ஆசனங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா திருவாராண்டில், அந்த சமயத்திலையும் சமர்ப்பித்து உற்சவாதிகளையும் உன்னை கொண்டு பெருமாள் திருவிழா சமர்ப்பிக்கிறா, அவள் எவ்வளோ பாக்கியசாலி, எப்பேற்பட்டதான கைங்கிரத்தை பண்ணுறா, அப்படிப்பட்ட கைங்கிரந்தான் எனக்கு மோட்சம்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். எனக்கு தேக அவசானத்தின் போது மோட்சம் அது கூட தேவையில்லை, அதற்கு நான் கொடுத்து வைக்கல, நான் அனர்கன்னு சாய்க்கிறேன், வைகுண்டம் போத்துக்கு நான் அனர்கனாயிட்டேன், அது கிடைக்கிறதோ கிடைக்கலையோ தெரியாது, அர்ச்சகனாக நான் வந்து பிறக்கலை, திருவரங்கன் ஆராயத்துக்கு நான் அர்ச்சகனுடைய சமூகத்தில் நான் வந்து பிறக்கலை, இன்னொரு ஜென்மாவானு எனக்கு கொடுத்து எனக்கு அர்ச்சகனாக பிறப்பித்து உனக்கு இந்த இடத்த நான் நிரந்தரமாக உன்னை கொண்டு திருவரங்கம் திருவடிதை சேர்ப்பிக்கும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடு, அதுவாது கிட்டட்டுமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை சாய்க்கிறேன். நான் வந்து உனக்கு எப்பவுமே இடைவிடாதான கைங்கரியம் பண்ண வேண்டும், கைங்கரியம் பண்ணதான் எனக்கு மோட்சம் அப்படின்ற அது வந்து இங்கே கிடைக்காவிட்டால் அந்த குறை என்ன, மோட்சம் தாமதிச்சு கிடைக்கும், அதுக்கு பதிலாக இவ்விடத்துல எனக்கு வந்து பகவத் பாதுகா கைங்கரியத்தின் போக்கிய அதிசயத்தை கொடுன்னு கேட்குறேன். ஒரு அர்ச்சகனாக பிறந்து உனக்கு நான் உன்னை நான் வந்து ஆராதிக்க வேண்டும், ரங்கன்ட்ட சேர்க்கணும் அப்படின்னு. திருவரங்கத்தை வந்து திருவரங்கனை ஆராதிக்கிறதுக்கு அஞ்சு கோத்திரக்காரர்களுக்கு தான் மொத்தம் வந்து அருகதை உண்டு. இந்த அஞ்சு கோத்திரத்தார்களும் பெருமாளோட கூடவே வந்து ஆராதிக்கத்து வந்தான் சம்மிகிதை சொல்கிறதான். ஆகையாலே அவாளத்தவர் இத்தர வைஷ்ணவாள் திருவரங்கனை ஆராதிக்க கூடாதுன்ட்டு ஆக்கூர் ஆண்டவன் எழுதியிருக்கார்.
சரி, அச்சாரூபியான ரங்கநாதனுக்கு பாதிக சமப்பேர கங்கிரம் எங்கேயாவது சமமாகுமா? வைகுண்டத்துக்கு சமமாகுமா? சாஸ்திரங்களும் அப்படியே இந்த பரவாசு தேவன் தான் தன்னுடைய சுத்தசத்துவமயமான திவ்ய திருமேனியோடும் பரிபூர்ணமான அந்த ஞான சக்தி தேஜஸ் முதலிய குணங்களோடும் இந்த அர்ச்சாரூபத்திலே மந்திர மூலமாக வந்து எழுந்தள்ளியிருக்கான்னு சொல்றது சாஸ்திரம். இந்த அர்ச்சாரூபியான பகவானே ஜெகசிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பிரளயம் முதலிய காரியங்களை மோட்ச பிரதானத்தையும் செய்யக்கூடியவர் என்றும் பிரம்மாதி அவர்களால் கூட அளவிட முடியாதபடி பிரபாவமுடையவன் என்றும் முத்திரளுக்கு போக்கியமானவன் என்றும் இந்த எம்பெருமான் தான் அர்ச்சாரூபி எம்பெருமான் தான் பரம தயையினாலே மற்ற விதமாக தன் சொரூபத்தை கண்டுபிடிக்க முடியாதபடி நம்ம பாதி சாதாரண ஜீவாத்மாக்களை சேவிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு நமக்கு சாமத்தை கொடுப்பதற்காக இப்படி ரூபம் எடுத்துன்னு இருக்க ரங்கநாதனாகவும் தெய்வநாயகனாகவும் தேவாதிராஜனாகவும் பார்த்தசாரதியாகவும் இருக்கன்னு சொல்றார் அப்படின்னு சொல்றது. இப்போ விசேஷ பகவத்பக்தி உள்ளவராக்கா பரிபூர்ண பகவத் அனுகிரகம் பெற்றவருமான தேசிகன் போல மகான்கள் பரமபதத்திலே கிடைக்கும் கைங்கர சாம்ராஜ்யத்தையும் ஆனந்தானுபவித்து இங்கு அர்ச்சாரூபியான பெருமாளிடத்தை கிடைக்கும் சகல கைங்கரியங்களையும் அனுபவங்களையும் சமமாக பாவிப்பா? நம்மள மாதிரி இருக்கு வாழ்க்கு அது தெரியாது. அதாவது எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம்னு ஒன்று இருக்கு, அது வந்து பரவதநாதனுக்கும் ஒன்று தான், ரங்கநாதனுக்கும் ஒன்று தான், தேவநாதனுக்கும் ஒன்று தான், தேவாதிராஜனுக்கும் ஒன்று தான், ஷீராப்திநாதனுக்கும் ஒன்று தான். அவளுடைய ஆகாரங்கள் இவன் தெய்வநாயனாகவும் பார்சாரதியாகவும் திருநீர்மலை பெருமாளாகவும் இங்கே திருக்கடல்மல்லை பெருமாளாகவும் எழுந்தள்ளிருப்பது ரூபங்களிலே வித்தியாசம் இருந்தாலும் அவளுடைய திவ்யாத்மஸ்வரூபத்திலே வந்து பரமபதநாதன் என்ன ஒரு திவ்யாத்மஸ்வரூபம் ஆகாரம் இருக்கோ அதே ஆகாரம்தான் இங்கே அச்சையில் இருக்கிற வாழ்க்கையும் இருக்குது, அதே சக்தி தான் இருக்குதுன்னு பெரியவா சொல்கிறா சாஸ்திரம் சொல்கிறது. அதனாலே தேசிகன் போல பாஷிகாராதிகள் போல இருக்கக்கூடியதான ஆச்சாரிய புருஷாலெல்லாம் திருவரங்கனே பரமபதநாதன் தான் பாப்பா, பரமபதநாதன் திருவரங்கனாகவே தான் பார்ப்பா, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் அவளுக்கு பண்ணி பார்க்கறதில்ல. அதனாலே எனக்கு இந்த ரங்கனுடைய திருவடி அதற்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், உனக்கு பாதுகாப்பு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறார். சரணாகதி சாஸ்திரம் ஏதவர் ரகசியத்திரை சாரம் ஏதினவர் வந்து எதுக்கு இப்படி பிரார்த்திக்கிற இந்த லோகத்தில் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் அப்படின்னா கலியன் சொன்ன மாதிரி ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு சொன்னார். இங்கே அர்ச்சாவுக்கு பிரசமாக அற்புதமாக இருக்கான், இவனை விட்டுட்டு சூரிய மண்டலத்தை தாண்டி ஜீவன் பிரவேசிக்குது, வைகுண்டன் ஒன்று இருக்குது அங்கே போகிறது, எதுக்கிட்ட அங்கே போகிறீங்கோ, வைகுண்டன் ஆனால் இங்கே இருக்கானேன்னு கலியன் சாதித்த மாதிரி கலியனறி குறிகொண்ட கருத்துளையோன்னு சுவாமி தேசிக்க சொல்கிறோம். பெரியவா சொல்கிறா கலியன் திருவள்ளத்தை தான் இங்கே பிரார்த்தனை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். எனக்கு இந்த கைங்கரியம் வேணும்னு பெருமாள்கிட்ட கேட்டிருக்காரு. அவள் வந்து பரமதநாதனுக்கும் ரங்கநாதனுக்கும் வாசி வித்தியாசம் இல்லாமல் பண்ணுறா. இதையா இவர் ஆச்சாரிய ஸ்திதியாக பார்க்கும்போது இந்த நம்மாழ்வாருடைய பரம பிரபாவத்தை நாம் ஸ்மரிக்கும்போது நினைக்கும்போது மதுரகவி ஆழ்வார் போலே நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஒரு யோஜனை வருது. அதே யோஜனை தேசிகனுக்கும் இருந்தது, தேஜயனுக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்று. ஆனால் அது கால அதீனம் ஆயிடுத்து, நம்மாழ்வார் காலம் வேற சுவாமி தேசியின் காலம் வேற. மற்றபடி ஆழ்வார் தவறித்து தான் அப்போது மதுரகவியாக அவதரித்து கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் தனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுறார், ஏ பாதுகையே நீ தான் நம்மாழ்வார்னு சொல்கிறா, உனக்கு நான் மதுரகவி போலே கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல எம்பெருமான் வந்து பரம சௌலபியனாய் எல்லா விஷயத்தையும் கொடுக்குறான். பகவான் கிருஷ்ணாவதாரத்தை யசோதை பிராட்டியாக ஒரு இடைச்சிக்கு தான் அவருடைய அவள் கட்ட கயிறிலே தன்னை உடலே கட்டுண்டு அவளும் ஒரு கழியை எடுத்து ஓங்க அல்ல திருமேனி பயந்து ஒடுங்கி நடிப்பவன் போல விம்மி விம்மி அழுகின்ற மாதிரி முகிழம் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்புகொண்டு அடிப்பதற்கு எல்கிழையும் வென்றையே தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவா நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதைன்னு சாய்கிறார் குலசேகர பெருமாள். அப்படி ஒரு நடித்து ஒரு தன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதிகளை காட்டி
அந்த அனுபவம் தாளமாட்டாமல் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி சாதிக்கும் போது எத்திரம் எத்திரம் உரலினோடு கட்டிண்ட பாணின்னு கேட்டு அப்படியே விஸ்மிதராய் விழுந்துடுறார். பெருமாளுடைய சௌலபியத்தை நினைச்சு 6 மாத காலம் மோபித்து கிடக்கிறார் ஆழ்வார். புனகா அவர் எழுந்து பத்துடை அடியவர் கழிவன் பிறகு கரியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பிறர் அடிகள் மற்றொரு கடவெண்ணெய் கடவினல் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவேன்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் 6 மாத காலம் ஆழ்வார் மூர்ச்சியா வந்துட்டார். ததனந்தரம் எழுந்த உடனே எழிவருமையல்வினன் நிலவலம்பிர பலபிரப்பாய் அப்படின்னார். 6 மாத காலம் கண்மூடி கிடந்தவர் அடுத்த பாசுரத்தை அந்தாதி தொகையாக எடுத்தார் அப்படின்னா அந்த 6 மாத காலமும் பகவதனு கிருஷ்ணானுபவத்தில் ஆழ்வார் இருந்ததுனாலே அடுத்த பாசுரமும் அந்த அந்தாதி தொகையை அப்படியே எடுத்தார்னு பெரியவா நிர்வாகம் பண்ணுறான். அப்படி அனுபவம் அப்படி இருக்குது அவளுக்கு இல்லையா. அதனாலே அவள் வந்து இங்கே திருப்புளிங்குடியில் உட்காந்துக்கிற ஆழ்வாருக்கு வந்து ஆதிநாதன் வேற பரமதநாதன் வேறன்னு கிடையாது. எல்லாரையும் பரமதநாதனாகவே பார்க்குறான். அதனாலே சுவாமி தேசிகன் வைகுண்ட வாசோபி நமேபிலாஷகான்னு சொன்னார். கலியனும் ஏறார் முயல் விட்டு காக்கைப்பின் போவதேன்னு சொன்னதாலே அவள் வந்து பெருமானிடத்தில் அந்த விக்கிரகத்தை தாரதமியம் பார்க்கறதுல பரவதநாதன் விக்கிரகம் ஒன்று தான், திருவரங்கன் விக்கிரகம் ஒன்று தான், ஆதிநாத விக்கிரகம் ஒன்று தான், தேவநாதன் விக்கிரகம் ஒன்று தான் அவளுக்கு. அதனாலே தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் வந்து எனக்கு உன்னை பாதுகையை கொண்டு திருவரங்கன் திருவிடத்தை சமர்ப்பிக்கும் கைங்கரத்தை வேணும் என்று பிரார்த்திக்கிற அவர் பிரார்த்திப்பது சாஸ்திரமான அது அவளை பொறுத்தவரை சாஸ்திரம். அந்த விதமான பக்தி அவளுக்கு இருக்கு. அபிஜன்மணி பாதுக பரஸ்மின் அனகை கர்ம பெரியது சோபவேயம் யமே வினய நரங்கபத்து சமயத்வாம் பதையோ சமர்ப்பயந்தி அப்படின்னார். 2வது ஸ்லோகத்தை நிர்வேத பத்ததியில் பெரிய விஷயம் இது. அந்த 1 ஸ்லோகத்துக்கு மட்டும் அப்புறம் வழியேற சாய்கிறார். சிட்டி சம்ஹாரம் என்ற சுழற்சி இந்த காலங்கள்லாம் நடந்துட்டு இருக்குப்பா, நீ இப்படி வந்து பாதுகே எல்லையற்ற காலமாக ரங்கனை நீ வந்து தாங்கின்றிருக்க, அதுபோல என் மனசு இவ்வளோ உயர்வான உன்னை கை கொள்ளாமல் இருக்கிறதே தன்னை பற்றி நொந்துகிறார். தன்னை பற்றி நொந்துகிறார். பிரம்மகல்பங்கள் எல்லா ஜீவராசியும் மாறி மாறி பலவிறப்பும் வந்து புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு இருந்துட்டுருக்கோம். பெருமாள் வந்து பிரம்மருத்ராதிகளை படைக்கிறார். ஒரு பிரம்மனுடைய காலத்துக்குள்ளே எவ்வளோ ஜீவராசி ஒரே ஜீவனானது பல தர பிறந்துடுறது அப்படின்னு பிரம்மனுடைய ஆயுசு 100 அப்படின்னா சத்துருகம்னு சொன்னால் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு 4 யுகங்கள் வருஷக்கணக்கில் பார்த்தாக்கா 43 லட்சம் சொச்சம் அப்படின்றா. பிரம்மாவுக்கு ஒரு பகல், இந்த பகலில் உலகங்கள்லாம் இருக்குது. அப்படி 1000 சதுரகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவுன்னு சொன்னான். இந்த இரவில் உலகங்கள்லாம் அழிந்து போகிறதான், அதான் பிரளயம் வந்துடுது. நாள் கணக்குப்படி பிரம்மாவுக்கு நம்மை போல் வருஷக்கணக்கு ஆயுஷும் பிரம்மாவின் ஆயுஷும் முடிந்துட்டால் அப்போது மகா பிரளயம் வந்துடும் சொல்கிறா பெரியவா. இப்போ ஒரு பிரம்மா மாறுறதுக்குள்ளேயும் நம்ம திருப்பி எத்தனையோ கோடி தர பிறந்து போயிடுறோம் நம்ம. ஏன்னா பாருங்க ஆயுஷ் அவ்வளோ போட்டிருக்கா, 1000 சதுர்யுகம். பிரம்மாவை ஒரு பகலுக்குள்ளேயே ஒவ்வொரு ஜீவராசிகளும் கணக்கில்லா ஜென்மா எடுத்து மாண்டு போகிறது. அந்த தேகம் அழிஞ்சு போது ஜீவன் சுத்தின்னு இருக்கு திருப்பி அடுத்த பிறவிக்கோசரம். அப்படி நான் ஏன் கஷ்டப்படணும் என்னை யோசிச்சு பாருன்னு கொடுக்குறேன் சுவாமி தேசிகன். இதுவரையிலே வந்து நான் உன்னை பற்றி அறியாமல் சம்சாரத்தை நஷ்டப்பட்டுட்டேன், அப்படிப்பட்ட பாவிகள் ஒருவனான நான் சுவாமி தேசிகன் தன்னை பாபின்னு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பாபியான இதுவரையில் நான் உன்னை இழந்துவிட்டேன்மா, உன்னிடத்துல எனக்கு வந்து நிலை கொள்ளாமல் சம்சார சங்கத்திலே என்னுடைய மனம் பிரவர்த்திக்கிறது, இது என் பாபம் அல்லவோ அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். ஆச்சாரத்தில் நமக்கு உண்மையான பரிபூர்ணமான பக்தி வரவில்லை என்று இந்த ஸ்லோகத்திலே தான் வருத்தப்பட்டு தம்மையே காட்டுகிறார் சுவாமி தேசிகன். அவருக்கே இன்னும் ஆச்சார பக்தி வரலன்னு சாதிச்சுக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ நம்மளாம் எந்த மூலையில் இருக்கோம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், கமலாத்துஷித நிதௌ நிரீகே
सुलभे तिट्ठतिरङ्ग कोशमध्ये त्वयि तर्पिति लम्बनेन स्थिति स्थितायाम् பரமன் விச்சது பாதுகே மனோமே அப்படின்னு. அதாவது இந்த ரோகத்தை வந்து பரம தரித்திரன் அவன் இருக்க இடத்துல ஏராளமான புதையல் வந்து சுலபமா எடுக்கும்படி மறைஞ்சிருக்கு. அந்த புதையலை எப்படி எடுக்கணும்னு சொல்லக்கூடியதான் ஒரு மந்திரவாதி கிடைச்சிட்டான்னா அதை விட்டுட்டு தன் சௌக்கியத்திற்கு வேறு சம்மந்தப்பட்டவன் போக மாட்டான், வேறு வியாபாரம் பண்ண மாட்டான். அப்படி அவன் போயிட்டான்னா அதுதான் அவனுக்கு தரித்திரத்துக்கு, அவன்தான் பரம தரித்திரன்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த ஆத்ம விஷயத்தில் நமக்கு தோன்றலை, பல சம்பத்துக்கும் அதிஷ்டான தேவதையானவள் ஸ்ரீ மகாலட்சுமி, நம்முடைய பகவான் அந்த லக்ஷ்மிக்கும் சம்பத்தாக இருக்கான், திருவுக்கும் திருவாகிய செல்வனாக இருக்கான். இப்படிப்பட்ட மகாலட்சுமியோடு சேர்ந்திருக்கிற பகவானாகிய மகா சம்பத்து எனக்கு கிட்டினதாக இந்த ஸ்ரீ ரங்க விமானத்தில் குறிக்கொண்டிருக்கா, நான் அவளை சேவிக்கிறேன். அதை எனக்கு எடுத்து காட்டி கொடுத்து ஏ பாதுகை நீயும் சுயம் பிரயோஜனமாக காத்திருக்க அப்படின்னு சொல்கிறார். உங்கள் ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு பாதகையும் நான் விட்டுட்டு அல்பமான பிரயோஜனத்தை வியாஜத்தை நோக்கி எதிர்பார்க்கறது என்னுடைய பாபம் தானே அப்படின்னு கேட்குறேன். தேசிகன் அதனுடைய ஸ்திதியை சொல்கிறாரு. தேசிகன் உன்னை காட்டி கொடுக்கும் விஷயம், பகவானை காட்டி கொடுக்கும் நீ தான் எனக்கு ஒரு மந்திரவாதி போல இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆனால் இந்த மந்திரவாதி போல அந்த புதலையாட நினைக்காமல் என்னுடைய மனமானது வேறு இடத்தை நோக்கி போகிறது, அது என்னுடைய பாபம் என்று சுவாமி தேசிகன் வருத்தப்படுற இந்த இடத்துல சம்சாரமானது என்னை இழுத்துன்னு போகிறதுன்னு சாய்க்கிறேன். அடுத்தது இன்னொரு ஒரு அற்புதமான ஸ்லோகம், அதாவது எவ்யகம் தரளஸ்தி தவனஸ்மரேயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்குது, 955 ஸ்லோகம். இதில் கடைசியில் ஒரு பதம் போட்டிருக்கேன், வத்ச விகார குதுகம் கலையச்சவத்சா காணாம கேசவ பதாவணி வத்சலாயாகா அப்படின்னு பதம் போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை என்னென்னா, நம்ம பாதுகையே நீ வந்து ஆசிரியருடைய விஷயத்தில் என்ன போன்றிருக்கக்கூடியதான விஷயத்தில் நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா வாத்சல்யத்தை காட்டணும். புதிதாக ஒரு கன்று போட்ட பசு, அப்போதான் அன்றின்ற கன்று கன்றுக்கு இறங்கின பசு போலே. இன்றைக்கி ஒரு கன்றுக்குட்டி பிறந்திருக்கு, அது என்ன பண்ணும், தடக்கு படுக்கன் குதிச்சு அங்கே இங்கே பயங்கரமாக ஓடும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் நம்ம கிராமங்களில் பார்த்துருக்கோம், குதிச்சு குதிச்சு ஓடும். அப்படி ஓடும்போது தாய் பசு விட்டு பிரிஞ்சு போகிறது. அப்படி அதனுடைய மனசு என்ன பாடுபடும், அந்த தாய் பசுவின் மனசு என்ன பாடுபடும், அந்த கண்ணுக்குட்டியின் மனசு என்ன பாடும், அம்மா காணாமல் கத்தும் இல்லையா, அம்மா அம்மான்னு கத்தும். அந்த தாய் பசு இந்த இளங்கன்றுக்கு ஏதாவது ஆகிட போதும், அதை தொடர்ந்து ஓடுறது இல்லையா, ஏதாவது ஆபத்து வந்துடும் பயந்துன்னு ஓடுறது. யாராவது அந்த கண்ணுக்குட்டி கிட்டே போனாக்கா தாய் பசு முட்டை போடுறது, அதை தன்னுடைய கன்றை காப்பாற்றணும். அது ஒரு மிருகஜாதி சுவாமி, அஞ்சறி படைத்த பிராணி, அதுக்கே வந்து இவ்வளோ வாத்சல்யம் தன்னுடைய கன்றுகள் பேரில். ஹே பாதுகையே, நானும் ஒரு கண்ணுக்குட்டி தானே, உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன். உனக்கு எல்லையில்லாத ஞானம் தயை இருக்குது, வாத்சல்யம் இருக்குது, மகா கருணை இருக்குது, உனக்கு குணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கல்யாண குணம் இருக்குது. என் விஷயத்துலேயே அந்த பசுவை போல் நீ என்னை விரட்டி வந்து பிடிச்சிட்டுக்க வேண்டாமா, நீ எனக்கு ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறேன். ஒரு தாயை போல என்னை ரட்சிக்க வேண்டாமா, நான் உன்னை விட்டு திசை திருப்பி போகிறேன்னு வேறிடம் நோக்கி நான் போகிறேன், உன்னை விட்டு வேறிடம் நோக்கி போகும்போது நீ என் பின்னாடி ஓடி வரவானவான்னு கேட்குற சுவாமி தேசிகன். ரொம்ப வருத்தத்தோட பாதுகாதேவியை பார்த்து நிஷ்டூரத்தினுடைய முறையிடுகிறார்னு சாட்சிக்கார் ஆச்சாரியர் இந்த இடத்துல. நீ என்ன இப்படி விட்டுட்டியா, என்ன நீ பண்ணுற வேலையா இதுன்னு கேட்குற.
நஸ்பர்த்து பர்கசி கதம் பவதி ஸ்வயம்மேன்னு போட்டிருக்க. இது நீ பண்ணக்கூடிய காரியமா? நான் ஓடினாலும் பரபரப்பட நீ பின்னாடி ஓடி வந்து என்னை காப்பாத்த வேணாமா அப்படின்னு கேட்கறே தேசிகன். அதான் நம்முடைய ஆச்சாரியாள் என்ன பண்ணுவா, ஒரு சிஷ்யன் தப்பி வேறு வழிக்கு கெட்ட வழிக்கு போறான், வேறு தேவதையை ஸ்மரிக்கிறான், இல்லை வேறு வழியில பெருமானை மறந்துட்டு போறான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சா, அவ வந்து அவனை தன் வழிக்கு கொண்டு வந்து நல்ல வாசல்யத்தாலே கொண்டு வந்து பெருமாள்கிட்ட சேர்ப்பதுக்கு பகு பிரயத்தனம் பண்றான். இதான் சூச்சிதம் இந்த விஷயத்துல. இப்போ நம்ம இந்த ஆக்கூர் ஆண்டவனுக்கு அப்புறம் ஒரு ஆண்டவர் எழுதிதான் தம்பரை ஆண்டவன் பேரு, சதுசாஸ்திர கல்பதருன்னு அவருக்கு திருநாமம், ரங்கநாத மகாதேசிகன். அவரிடத்தே ஒரு சத்ஷிஷ்யாலாம் இருந்தானா, ஒரு சிஷ்யரோட குழந்த ஒரு பையன் வந்து நான் வேற்று சம்பிரதாயத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டு, இந்த டேட்டேன்னு ஆறுல இருக்க மாட்டோமா நான் அங்கே போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியதாக ஒரு சம்பிரதாயம் அது. உடனே அந்த குழந்தையோட தகப்பனார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, சரிப்பா நீ இதோ போகிறன்ற, போகிறது தப்பு, நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்று போகாதன்னா சொல்ல முடியும், நான் மீறி போவேன்னு சொன்னால் என்ன பண்ணட்டேன்ப்பா, எனக்கு ஒரு சின்ன கிஞ்சித்து உபகாரம் பண்ணு, ஒன்றே வேணுவான்டா, ஒரே ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீமத் தம்பரை ஆண்டனை சேவிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நீ உன் காரியத்தை பாரு அப்படின்னு தகப்ப நான் சாதிச்சிட்டேன். சரின்னு இந்த சுவாமியும் எவன் ஒருவன் வேட்டு சம்பாத போகிறேன்னு சொன்னானே, சரி அப்பா சொன்னார் கடைசியாக அதை பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எழுதி வந்து தம்பரை ஆண்டவனை சேவிச்சாரான். சேவிச்சோடனே ஆச்சார யார் என்ன விசாரிக்கிற, ஓ அவாத்து பையனாடா அப்படின்னு விசாரிச்சுட்டு பூர்ணமாக கடாட்சம் பண்ணுறார் அந்த குழந்தைய. அவருடைய திருஷ்டியானது அவருடைய மனசுக்குள்ளே போயிட்டு ஏதோ பண்ணுறது அவளை பண்ணி, தான் இந்த ஆச்சாரியாலையும் பெருமாளையும் சுவாமி தேசிகனையும் பாஷிகார் தரிசனத்தையும் விட்டுட்டு வேறு சம்பிரதாயத்துக்கு நாடுன்ற அந்த மனசே மாறி போயிட்டு தான் அவருக்கு ஆச்சார திருஷ்டி. அதுக்கு காரணம் அந்த ஆச்சாரியனுடைய கண் திருஷ்டியே வந்து ஆச்சாரனுடைய மனசை நல்வழிப்படுத்திடும் சொல்கிறா பெரியவா. இது வந்து நடந்தது, உண்மையாக நடந்த விஷயம் இது தம்பிரையாளன் காலத்தில். அப்படிப்பட்டதான ஒரு சாநித்தியம் அந்த ஆச்சாரியாளுக்கு உண்டு. அப்படி நீ என்னை வந்து நான் தடம் புரண்டாலும் என்னை சரியான பாதையிலே நீ காணாம கேசவனி பதாவணி வச்சலாயாகனு போட்ட, நீ பண்ணவானாமான்னு பாது கேட்ட வந்து சுவாமி தேசிகன் கேட்டார். அதே மாதிரி இன்னும் சில ஸ்லோகங்கள் சாய்க்கிற, நான் ரொம்ப அபராத சக்கரவர்த்தி, செய்யக்கூடாதான் செய்கிறேம்மா, நீ என்ன பண்ற, என்னை நோக்கி பெருமாளை கூட்டு வாரத்துக்கு நீங்க தயார்படுத்தி பெருமாள் திருவடியில் உக்காண்டு கூட்டு வந்துட்டுருக்க, ஆனால் என்னுடைய என் பேரில் இருக்க கருணையாலே நீ கூட்டுன்னு வர, ஆனால் என் பாபமானது எப்படி இருக்குன்னா உன் கருணையை மறுக்கும் அளவுக்கு என்னுடைய பாவத்தினுடைய மூட்டையானது அவ்வளோ பெருசிருக்கு, உன்னுடைய கருணை மட்டுமே என் பாபத்தை போக்கி பெருமாள் பக்கம் என்னை இழுத்துட்டு போகும்மா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் முதல்ல இந்த ஸ்லோகத்தில் மாதர் முகுந்த கருணாமபி நிக்குவானாத் போட்டார், நிக்னுவானாத், அதான் இந்த ஸ்லோகத்தை பாதுகைய மாதான்னு சாதிக்கிறேன். கிம்பாபரம் கிமபி கிஷ்வபிஷோ மதீயாத் காட்டம் கிரகீத சரணோபதேசாத் சரணாகமானபதேசாத் அப்படின்னு சொல்லி, இதில் வந்து என் பாபமானது உன்னுடைய கருணை விட ஜாஸ்தியாக இருக்கேம்மா அப்படின்னு நிஷ்டூரமாக இருக்கக்கூடிய நீ மன்னிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பாதுகா தேவி கிட்டத்தில். தன்னுடைய பாபத்தியம் தான் ஒரு அபராத சக்கரவர்த்தின்னு சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன், அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிற தன்னையே சொல்லிக்கிறார். அவ்வளோ பாபங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆனாலும் இந்த நம்ம ஆச்சாரியாள் மாதிரி இருக்குவா என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, ஒரு அல்ப வியாஜம் ஜீவன் விஷயமாக ஒரு சின்ன சன்னாகாதியை பண்ணிவிட்டு பெருமாட்டை நம்ம கோசம் மண்ணாடி இந்த குழந்தைய சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு பெருமாட்டை பிரார்த்தனை பண்ணுறது தான் சரணாகதி பண்ணி வைக்கிறது.
பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுன்னு நமக்கு வந்து சொல்கிறான் இந்த இடத்துல. அப்படியே பண்ணா ஏ பாதுகே, நான் உன்னை விட்டு தவிச்சுட்டு உன்னோட சமீபத்தில் வந்து பலவாராக கதறேனே, அது உன் காதல் விழலையா அப்படின்னு கேட்குற. அண்டாதிபதியான பிரம்மாவின் பரமசத்ருவான கைடவன் என்ற மகாசுரன், அவனை வந்து அனாயாசமாக சம்ஹாரம் பண்ண பிரபாவசாலி விளங்குகிற உன்னுடைய அப்படி பாதுகையே உனக்கு என் பிரபா, என் பாபத்தை போக்கிறதுக்கோ லட்சியம் இல்லையோ. கைட்டபாரேன்னு பெருமாளுக்கு பேரு. அப்போ கூட நீ கூட இருந்தியே, இப்படிப்பட்ட மகா பிரபாவசாலியான உனக்கு என் பாபத்தை போக்குவது சக்தி இல்லையோ அப்படின்னு கேட்குற சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. ஆனால் என்னை வந்து ரட்சிக்கிறத விட்டுட்டு உன் ஆனந்தத்தை மூழ்கியிருக்கியாயே, இதுவும் என் பாபம் தானே, உன் கடைக்கன் பாவம் என் மேல் விழலியமானு கேட்டார் கேட்டிருக்காரு சுவாமி தேசிகன். அதனாலே என்னுடைய பாபம் தான் உன்னை விட்டேன்னு நகர்த்தி வச்சிருக்கு அப்படின்னு இன்னொருத்துல அழகா சாகிறார். அதுல என்னன்னா, எனக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணாட்டா நஷ்டம் உனக்கு தான். திருமசேப்பிராமன் நாரணனை நீ என்ன என்று இல்லைன்னு கேட்டார். நீ அனுகிரகத்தை வச்சு நீ என்ன பிரயோஜனம், அதுக்கான கொடுக்கணுமே, கொடுக்கறதுக்கு ஒரு ஜீவராசி வேண்டாமா, ரட்சிப்பதற்கு ஒரு ஜீவராசி தான் ரட்சண காரியம் நடக்கும்னு கேட்கிறார். நஷ்டம் வந்து எனக்கு இல்லை, பாதைக்கும் அதிக நஷ்டம்னு சாகிறார் சுவாமி தேசிகன். அடுத்த ஸ்லோகத்தில் அற்புதமான ஸ்லோகங்களை சொல்லிட்டு வர சுவாமி தேசிகன். இது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, பக்தி என்பதை என்னை சரியாக செய்யும் நீ சொல்கிற, நான் அந்த பக்தி நீ சொன்ன பாரு செய்தவர்களும் எனக்கு வந்து கஷ்டம் வருதேம்மா, நான் வந்து சரணடைஞ்சுட்டேன், அவளை காக்கிறது உன்னுடைய பொறுப்பு தானே, எனக்கு சேவை கொடுக்கிறது உன்னுடைய பொறுப்பு தானே, உன்னை விரதமானது தானே, அப்போ எல்லோ ரட்சிப்பதுமே உன்னை விரதமானது என்னவாகும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்குறையா சுவாமி தேசிகன். திருமங்க மன்னன் போல சேவை சாதிகள்லாம் போயா அப்படின்ட்டு போகக்கூடிய மனோபாவம் வந்துடும் அவளுக்கு. ஆசை வழிவாதேத்த எமக்கெங்கிழுக்காய்த்து அடியோர்க்கு தேசபரி உமக்கேயாளாய் திரிகின்றோமுக்கு காசின் ஒளியன் திகடம் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு சாய்ச்சார் கலியன் இந்துள எம்பெருமான். அதை போல எனக்கு சேவை கொடுக்குறது உன் வேலையா, சேவை கொடுக்காட்டா போ அப்படின்னு சொல்கிற மாதிரி, ரட்சிப்பதற்கு ரட்சிப்பது வேண்டு உன் வேலை, எனக்கு ரட்சிக்கும் காரியத்தை நீ வந்து நடத்தாட்டாக்கா உனக்கு ரட்சண காரியம் நஷ்டமாச்சு அப்படின்னு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிகள் வச்சு சாச்சிருக்கா அந்த இடத்துல. இப்படி மேலும் மேலும் தன்னுடைய நிர்வேதத்தை வந்து சுவாமி தேசிகன் வந்து காட்டிகிட்டே வர, என்னுடைய மனசை நீ சவலத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அல்ப பணக்காரன்ட்ட போயிட்டு என்னை நிற்க வச்சிடாத, என்னுடைய தனமான எல்லாம் ஸ்ரீ ரங்கமானத்தை பத்துங்கான ரங்கன் மட்டும்தான், அவன்கிட்ட கொண்டு சேர்த்துரு, அங்கே நுழையும்படி செய்வாயா, இல்லை சாமான்யமாக இருக்கக்கூடிய பணக்காரன்ட்ட கையேந்தும்படியாக வச்சு பண்ணிடாத. என்னுடைய பால்ய சிநேகிதன் வித்யாரண்யன் வந்து விஜயநகர் ராஜாவிடத்தில் வந்துரு, அவனுக்கு பெரிய பதவி வாய்ந்தரேன் பணம் வாய்ந்தரேன்னு சொல்லி வித்வானில் தாரிதத்தில் போக்குறானவன் வந்துருன்னு என்னை கூட்ட அமிச்சான். நானும் வந்து வரதன் பேரில் இருக்கக்கூடியதான பக்தியிலே ஒரு ஜான் வயிறு கழுவுறதுக்கு எனக்கு இந்த வரத பக்தியே போகணும்னு சொன்னேன். வைராக்கிய பட்சம் என்ற கிரந்தத்தை நான் பண்ணி அமைச்சிட்டேன், அது லோக பிரசித்தம் நிதர்சனம். பகவானையே பரம தனமாக உடைய ஸ்ரீ ஆழ்வார் ஆச்சாரம் நினைச்சு கொண்டிருந்தா இந்த லோகத்தில் என் பரலோகத்திலையும் ஒரு குறைவும் இல்லைன்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதனாலே நம்முடைய பாபம் அல்ப புருஷார்த்த ருச்சியை விட்டுட்டு பெருமானை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களாக வந்துருக்கு. இந்த வைராக்கிய பஞ்சகம் 9:15 ஸ்லோகத்தில் சாய்கிறார். அதான திருவரங்கமாகிய இருக்கக்கூடிய திவ்யதேசத்தில் இருக்கக்கூடியதான் ரங்க விமானத்தில் இருக்கக்கூடிய பெரிய தனத்தை அவனை நோக்கி கூட்டின்போ, அல்ப பணக்காரத்தை என்னை கூட்டின்னு போயிடாது. தூய பதாபரி துராட்ட பிளவ பிரவேசைகி தத்தங்கதாமிர்வாய தன்னோத்தராயாம் சொய்யன் விஸ்பரைய மஞ்சுஷு மனோரதம் மே அப்படின்னு சொல்கிற சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தை. அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகம், அதில் என்ன சாய்கிறார் அப்படின்னாக்கா,
அதாவது ஜீவாத்மாலாம் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துருக்கு. லௌகீகமாக இந்த விஷயத்தை சொல்லணும்னா அந்த கோடவையில் இருக்கு, அது வந்து மரமே இல்லாத பொட்டல் காடு பாலைவனம் மாதிரி இடத்துல பார்த்து தூரத்துலேருந்து பார்த்தா ஜலம் இருக்கும் மாதிரி தெரியும், காணல் நீர்னு சொல்லுவோம். கிட்ட போக போக அந்த தீர்த்தம் அங்கே இருக்கா, தள்ளி தள்ளி போகும் அந்த தீர்த்தம். மான்குட்டிலாம் என்ன பண்ணுன்னா அதை பார்த்து தீர்த்தம் இருக்குன்னு குடிக்க போக அங்கே இருக்கா, திருப்பி தள்ளி போகும், திருப்பி குதிச்சு மான்குட்டி ஒவ்வொரு இடமா தேடிட்டு போகும், கடத்த தீர்த்தமே இருக்காது. அதே போல இந்த சம்சார சாகரத்தை வீணா அல்லாடின்னு இருக்கிற இந்த ஜீவன் எங்களுக்கு பகவானுடைய திருவடியை தொட்டு கொண்டிருக்க உன்னை பார்த்தாக்கா நீ பகவானுடைய திருவடியை தொட்டு காட்டு, இதுதான் அப்பா பரமபுருஷார்த்தம்னு சொல்லும்படியா இருக்கு. பெருமாள் வந்து ஆசித வத்சலனாக இருக்கான், இந்த பகவானுடைய திருவடியை ஆசைத்து தான் மாமேவையே பிரபந்தந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று பெருமாள் கீதையில் சொன்ன இல்லையா, மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. பெருமாளுடைய வாக்கு, கிருஷ்ணனுடைய வாக்கு, உன்னுடைய வீணான சம்சார உசையும் அல்லாட்டத்தையும் நீக்கி கொள்ள வேணும், உன்னுடைய பிரயத்தனத்தினாலே மட்டும் முடியாது என்று சொல்லிருக்க, நானும் அனுகிரகம் பண்ணப்பா அப்படி காட்டி கொடுத்தும் எங்களுக்கு புத்தி வராமல் இந்த சம்சாரத்தை நாங்கள் வந்து அல்லாடுறோம்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகனே வருத்தப்படுறது இல்லையா. சுவாமி தேசிகனே வருத்தப்பட்டு சாய்க்கிறார். இப்படி இந்த பாதிரியுடைய பிரபாவ பாதிரியுடைய பிரபாவத்தை நினச்சி எனக்கு அனுகிரகம் பண்ணுமா அப்படின்ட்டு இந்த நிர்வேத பத்தியிலே ஒரு முதல் 10 ஸ்லோகத்தை சாய்க்கிறார். 960 ஸ்லோகங்களாக இருக்குது, இன்னொரு 10 ஸ்லோகம் மட்டும் இருக்குது, நாளை உபன்யாசத்தை அனுபவிப்போம். அடியன் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.